இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பைபிள் லெசன் 3 பார்க்கலாம். ஆதியாகமும் 4 அதிகாரம் பார்க்கலாம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனாயிருந்தான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனாயிருந்தான். இப்போ என்ன நடக்குது இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆதாம் தன் மனைவியோடு சேர்ந்து அவங்களுக்கு 2 குழந்தைங்க பிறக்கிறாங்க. முதல் மகன் பார்த்தீங்கன்னா அவன் காயின், 2 சகோதரன் அவனுக்கு ஆபேல் பிறக்கிறான். அப்போ சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேல் பார்த்தீங்கன்னா ஆடுகளை மேய்க்கிறவனாய் இருக்கிறான். காயின் வந்து நிலத்தை பயிரிடுகிறவனாய் இருக்கிறான். அவன் ஒரு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீச்சுகளில் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். என்ன நடக்குது இங்கே பார்த்தீங்கன்னா, 2 வந்து கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தகப்பனும் தாய்மாரும் சொல்கிறாங்க. அப்போது காணிக்கை கொடுக்கணும் கர்த்தருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு 2 என்ன பண்ணுறாங்க, அவங்கவுங்க அவங்களுடைய காணிக்கையை கர்த்தருக்கு கொண்டு வராங்க, ஆபேலும் காயினும். காயின் என்ன கொண்டு வரான் அப்படி பார்த்தீங்கன்னா, அவன் நிலத்தில் விளைந்த அந்த காய்கறிகள் பழங்கள் எல்லாத்தையும் கொண்டு வரான். ஆனால் ஆபேல் என்ன கொண்டு வரான், அவன் வந்து ஆடு அவன் ஒரு மேய்ப்பன் இல்லையா, அதனால் அவன் கொழுமையான ஆடு எதுவோ அதை பார்த்து ஆண்டவருக்காக அதை கொண்டு வரான். ஸோ இதை கொண்டு வந்து கடவுள்கிட்ட வந்து காணிக்கையாக அவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காணிக்கையாக வைக்கும் பொழுது ஆண்டவர் வந்து ஆபேலோட காணிக்கையை மட்டும்தான் அவர் அங்கீகரிக்கிறாரு, காயினோட காணிக்கையை அவர் அங்கீகரிக்கவில்லை. ஏன்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா காயின் முழு மனதோட அன்போட கர்த்தருக்கு தரலை, அவன் ஒரு கடமைக்கேன்னு பண்ணியிருக்கான். ஸோ கடவுள் வந்து அங்கீகரிக்கலை. அடுத்து ஆபேலோட காணிக்கையை ஏன் அங்கீகரிக்கிறாரு, அவன் எது வந்து ஒரு பெஸ்ட்டு அவன்கிட்ட இருக்கிறதுல, அவனுடைய அந்த ஆடு மாடுகள் எது பெஸ்ட்டு கொழுமையானவைகள் எதுன்னு பார்த்து அதை கடவுளுக்கு கொடுக்குறான், குவாலிட்டியாக கொடுக்குறான். பட் ஆனால் அதே மாதிரி காயின் பண்ணலை. அது ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவருக்கு காணிக்கை தரும்போது நம்ம முழு மனதோடு முழு இதயத்தோடு ஆண்டவருக்கு கொடுக்கணும். நம்ம ஆண்டவருக்கு ஒரு பெரிய மனசோட உண்மையாக சந்தோஷமாக முழு அன்போடு நம்ம கொடுக்கும்போது நம்மளை ஆண்டவர் 1000 பல மடங்கு ஆசீர்வதிக்கிறார். ஆமாம், இதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ ஆண்டவருக்கு வந்து நம்ம முழுசாக கொடுக்குறோமா, முழு இருதயத்தோடு அவருக்கு கொடுக்குறோமா அப்படின்றது அவருக்கு தெரியுங்க. ஸோ நம்ம காணிக்கை கொடுக்கும்போது நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் நினச்சிட்டு நம்ம கொடுக்கணும். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயி, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது அப்படின்னு கேட்கிறார். அவன் கர்த்தர் வந்து அவனோட காணிக்கையை அவன் அவர் வந்து எடுக்கலை. அதனால அவன் ரொம்ப கோபமாக இருக்கான். ஏன் அப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாரு. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நல்லது செஞ்சால் மேன்மை இல்லையோ அப்படின்னு கேட்குறாங்க. நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். இங்கே பார்த்தீங்களா, நம்ம நன்மை செய்யலைன்னா நம்ம பாவம் நம்ம வாசப்படியிலே பட்டுட்டு இருக்குமா, அந்த ஆசை வந்து நம்மளையே பற்றி இருக்குமா, பாவத்தின் ஆசை நம்மளே பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். பாவத்தை நம்ம ஆண்டு கொள்ளுவோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய பாவம் செய்கிறார் இந்த காயின். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று கேட்டார். அதற்கு அவன், நான் அறியேன், நான் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். நான் என்னோட சகோதரனுக்கு நான் வேலைக்காரனா, அவனோட காவலாளியா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்டே அவன் கேட்கிறான். எல்லாம் அறிந்த ஆண்டவர் அவர் இல்லையா, அவருக்கு தெரியாதா கொலை செய்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அவர் என்ன செய்தாய் அப்படின்னு கேட்கிறாரு. உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ஸோ அவனுடைய ரத்தத்தின் சத்தம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுதாம்மா. அப்போ இது மாதிரி கூப்பிடுது, நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்கிறாரு. இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பான் சொல்லிட்டு ஆண்டவர்
காயினை சபிக்கிறார். நீ நிலத்தை பயிரிடும் பொழுது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது, நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். ஆண்டவர் எப்படி சபிச்சிட்டார் பார்த்தீங்களா? நீ நிலத்தை பயிரிடும் பொழுது அது தன் பலனை இனி உனக்கு தராதுன்னு சொல்லிட்டார். அவன் கையால் எந்த ஒரு பயிரும் அதனுடைய பலனை தராது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது, இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர் அப்படின்னு கேட்குறான். இந்த தேசத்தை துரத்தி விட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நோக்கி கேட்குறாப்புல. சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன், என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். இனிய கொல்லட்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொள்ளுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். அதாவது கடலும், ஐயோ இந்த உலகத்தில் வாழ்கிறதே நம்ம செத்துடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க இல்லையா, அப்போ சாகக்கூட அவனுக்கு முடியாது. ஏன்னா கடல் வந்து அவனை யாரு கொலை பண்றாங்களோ அவனை கொல்லுகிற எவனுக்கும் 7 பழி அவங்க மேல சுமரும், அதுக்கு நான் ஒரு அடையாளத்தையும் போடுவேன் சொல்றாரு. சோ அவனை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, அவன் அலைஞ்சி திரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் இந்த தேசத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு. அப்படியே காயின் கர்த்தருடைய சந்ததியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். அவன் நோத் என்ற ஒரு இடத்துல போயிட்டு அவன் அங்க இருக்கான். காயின் தன் மனைவி அறிந்தான், அவள் ஒரு மனைவியை அறிந்து அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பெயரை இட்டான், பெயர் வைக்கிறாரு. அந்த பட்டணத்திலே அவர் இருக்காரு. அப்புறம் அவங்க நிறைய பிள்ளைகளை பெறாங்க. அப்புறம் கடைசியாக இந்த 4 அதிகாரம் வந்து அவங்களுடைய பிள்ளை வரலாறு தான் இங்கே எழுதியிருக்காங்க. நீங்கள் படிக்கலாம், படித்து பார்க்கலாம். அடுத்த அதிகாரம் நம்ம அடுத்த லெசனில் பார்க்கலாம். Amen. Thank you, Jesus.